ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இந்த வீடியோவில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சம்பாதிச்சு வைக்கிறத பணத்தை செலவு செய்கிறதுக்கு ஒரு நாலு விதமான மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டு அவங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம எந்தெந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணுறோம், அது பயனுள்ளதாக பயனற்றதா அப்படின்னு யோசிச்சு பார்த்து தான் செலவு பண்ணணும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோமா அப்படின்றது தெரிஞ்சால் எந்த மாதிரியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். ஸோ நம்ம எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்றத முத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு. அதாவது மாத சம்பளத்தில் ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத சேமிக்கிறது, இது நல்லதான்னு கேட்டால் நல்லது தான், ஆனால் ரொம்ப நல்லது இல்லை. ஏன்னா சில மாதம் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்ஸ் வரலாம், சில மாதம் காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன் வரலாம். இந்த மாதிரி செலவு வந்தால் சேமித்து வச்சது எல்லாமே செலவு தான். இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு மூணு டைம் நடந்தாவே சேமிக்க முடியாது, அந்த வருஷத்தில் சேமிக்க முடியாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை அப்படியே சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னாக்க இதுலேயும் இந்த மாதிரியான செலவுகளும் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ரெண்டாவது என்னன்றதை பார்க்கலாம். வருமானம் மைனஸ் செலவு சேமிப்பு என்னென்னு பார்த்தாக்க ஜீரோ. அதாவது நமக்கு அந்த மாதத்தில் வரக்கூடிய வருமானத்தை அந்த மாதத்துக்கு ஃபுல்லும் முழுசாக அப்படியே செலவு பண்ணிட்டோம், வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். மாத கடைசியில் கவலைப்படுறது, அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இடையில் ஏதாச்சும் ஒரு செலவு வந்துச்சுனாக்க அந்த நெருக்கடியை அவங்களால சமாளிக்க முடியாது. அடுத்ததாக அவங்க ஒரு கடன் வாங்கினாக்க அதுக்கு வட்டி கட்டணும் மாதம் மாதம். இந்த மாதிரியான அடுத்தடுத்து அழுத்தங்கள் அவங்க மேலே வந்துச்சுனாக்க அவங்களால இதிலேருந்து மீண்ட முடியாது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் அமௌண்ட்டான மிச்சம் பண்ணால் தான் இந்த மாதிரியான ஒரு சில நெருக்கடி எல்லாமே சமாளிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லுமே கடனாளியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மூணாவது, வருமானம் செலவு ஈக்குவல் டு கடன். இது எப்படின்னாக்க நமக்கு வரக்கூடிய வருமானத்தை தாண்டி செலவு பண்ணுறது. அதாவது கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இப்படியெல்லாம் வாங்குறது. இப்படியெல்லாம் வாங்கினாக்க அதிக வட்டி இருக்கும். உதாரணத்துக்கு 12-26% மேக்ஸிமம் வருஷத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி வரும். ஒரு சில இதில் பர்சனல் லோன்லாம் பார்த்தீங்கன்னாக்க 35-45 வரைக்குமே இந்த வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடனை வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடும். ஸோ நீங்கள் இதில் எந்த மாதிரி விதம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. இது உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன், இப்படியெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணுன்றதே உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாலாவதாக, வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு செலவு. நமக்கு வரக்கூடிய வருமானத்தை ஃபஸ்ட்டு சேமிச்சுட்டு அடுத்தது செலவு பண்ணுறது. இந்த சேமிப்பு எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னாக்க முதல் செலவு முதலீடு செலவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அசால்ட்டாக செலவு பண்ண மாட்டோம். இப்போ எல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அசால்ட்டாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தடுத்தோம்னாக்க காசு பிரச்சனை வராமல் இருக்கும். இதில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அதிக வருமானம் வரக்கூடியவங்க இந்த மாதிரியெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ கம்மியாக வருமானம் இருக்கிறவங்கலாம் எப்படி இதில் சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் 5000 சம்பாதிச்சாலும் சரி, 10000 சம்பாதிச்சாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திலிருந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டை சேவ் பண்ணிங்கனாக்க உங்களால் எல்லாத்த மாதிரியும் நீங்களும் சேமிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்தெந்த மாதிரி செலவு பண்ணுறீங்க, எந்தெந்த செலவெல்லாம் நம்ம தடுக்கலாம், அப்படி எந்த செலவை தடுத்தால் நமக்கு சேவிங்ஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.